நான் இப்போ உங்களுக்கு அடை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, பச்சை அரிசி ஒரு டம்ளர் போட்டேன், பச்சை அரிசி ஒரு டம்ளர், இதில் பெரிய ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டேன். அதே அளவு என்ன பண்ணோம் நம்ம, பச்சை அரிசி ஒரு டம்ளர் போட்டோம் இல்லையா, அதுக்கு முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கணும். அது மிச்சத்துக்கு தோரம் பருப்பு போட்டுக்கணும். அந்த முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு இதுவும் ஃபுல்லாக்கணும். இது ஃபுல்லாக்கணும். நீங்கள் எப்படி இதுவோ போட்டு எடுத்துருக்கோ அதே மாதிரி இதுவும் பண்ணணும். இதுவும் ஃபுல்லாக்கிட்டேன். இதை வந்து ஒன்றா போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறணும். ஊறணும் இது 3 hours ஊறணும். ஒரு 8 காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுருவேன். கழுவி ஊற வச்சுட்டேன். அதில் ஒரு 8 காஞ்ச மிளகாவை போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊறினோடனே குற குறன்னு அரைக்கணும். நான் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி குறை குறைனு அரைக்கிறது. அந்த பதத்தை காமிக்க போகிறேன். அந்த பதத்தை காட்டுறேன். சரி, ரைட், ஓகே. அது வரைக்கும் ஊறணும். 3 மணி நேரம் இப்போ 3 மணி நேரம் இப்போ ஊறணும். சரி, 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அரைக்கும் போது காமி. ஓகேங்க சார். இந்த மாதிரி டிக்கா அரைச்சி வச்சுக்கணுங்க. குறை குறைன்னு அரைச்சிருக்க, குறை குறைனு அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் வெடிக்க விட்டு வெங்காயம் பொடியை நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு இந்த உப்பு போட்டுக்கணும். இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி அப்படியேவும் போடலாம். வதக்கி போட்டால் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி, கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறேன். இந்த தேங்காயையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். ஆமாம், நல்லாயிருக்கும். வதக்கி வச்சுக்கிட்டு இதெல்லாத்தையும் அப்படியே எடுத்து மாவில் போட்டுக்கோங்க. இதுலேயே மிளகும் சீரகமும் பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு பாதி அதில் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். இது இதெல்லாம் நல்லா கலக்கி விட்றியப்ப. ஆமாங்க, கலக்கி விட்டு இது நான் நைட்டு நான் ஊற்றுவேன் பாருங்க. அப்போ அடை ஊற்றும் போது, அடை ஊற்றும் போது ஊற்றி காமிக்கிறேன். காமிக்கிறேன்னு சொன்னேன். சரி, சரி, ஊற்றிட்டு அப்புறம் காமியேன். சரி, குத்த போகிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை அடமாக ஊற்றி ஊற்ற போகிறேன். ஊற்றி அடையா. ஆ, சரி, சரி, பாருங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன். திக்காக இருக்கணும் அந்த மாவு. தண்ணி இல்லாத, தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா வானொலியில் ஊற்றினானா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். நடுவில் கொஞ்சம் ஓட்டுக்கோங்க. நல்லா மூடி விடலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. நல்லா செவந்து இருக்கு பாருங்கள். இதே மாதிரி நல்லா செவரணும். நல்லா செவந்து எடுக்கணும். அப்போ தான் முறு முறு வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த இது தவாலையும் குத்திக்கலாம், தோசைக்கல்லையும் குத்திக்கலாம். இதையும் ஊற்றி காட்டுறேன். இந்த பாருங்கள் எப்படி நல்லா இதுவாக திக்காக இருக்கும். நல்லாயிருக்கும். முறு முறு முறுன்னு வரும் டேஸ்ட். பாருங்க, நல்லா அடை முருவெலாம் வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் எடுத்து எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து அவ்வளோதான். இதை எடுத்து இப்படி தொட்டு இதை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்க பாருங்கள். இதை நான் சாப்பிட போகிறேன்.
நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.